மனுஷ வாழ்க்கையில் மனமும் அறிவும் ரொம்ப முக்கியமானது. மனதை பொறுத்து தான் ஒருவனுடைய வாழ்க்கை அடித்தளம் அமைகிறது. மனம் விதை போடும், அறிவு அதை வளர்க்கும். நன்றாக ஞாபகப்படுத்த மனதில் வேண்டும். மனதில் இருந்து வருகின்ற விதை தான் உழைக்க ஆரம்பிக்கும். ஆனால் அறிவு தான் அதற்கு பாதுகாப்பாகவும் உரமாகவும் மாறும். மனதில் எதை பதிக்கின்றீர்களோ அதுவே உங்கள் வாழ்விற்கு வழிகாட்டியாகவும் வரமாகவும் மாறும். ஒரு உதாரணத்திற்கு சொல்கின்றேன். ஏகலைவன் என்கின்ற ஒரு சிறு பையன், இவனுக்கு குருவிடம் வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது. ஆனால் அவன் வேடுவ குலத்தை சார்ந்தவன். அந்த காலத்தில் வித்தைகளெல்லாம் குருவிடம் கற்க வேண்டும் என்றால் அவர்கள் அரச குழந்தைகளாக இருக்க வேண்டும் அல்லது சத்திரியர்களாக இருக்க வேண்டும். சத்திரியர்கள் பிராமணர்கள், இந்த இருவருக்கும் தான் அரசர்கள் என்கின்ற பொழுதே சத்திரியர் குலம், ஓதுதல் ஓதுவித்தல் நடத்தக்கூடிய பிராமண குலம், இருவருக்கும் தான் அந்த வித்தை கற்கக்கூடிய பாக்கியம் இருந்தது. இவனுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. யாரிடம் சென்று கேட்பது, யாரும் இவனை சேர்த்துக் கொள்வதில்லை என்கின்ற நிலையில் ஒரு முறை துரோணாச்சாரியார் அர்ஜுனனுக்கும் துரியோதன ஆதியர்களுக்கும் வித்தைகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இவன் ஒரு ஓரத்தில் நின்று பார்க்கின்றான். துரோணாச்சாரியனுடைய அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாண்பு, மற்றவர்கள் அதனால் அடைகின்ற பலன், இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இவனுக்கு ஒரு புது வேகம் வருகின்றது. ஓடிப்போய் தழுவி அவர் காலில் விழுந்து தனக்கு இந்த வித்தையை கற்றுக் கொடுங்கள் என்று கேட்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகம். ஆனால் பயம், எடுத்துக்கொள்வாரா சொல்ல மாட்டார். அப்பொழுதுதான் அவனுக்குள் ஒரு உண்மை உண்டு. எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால், நீங்கள் நல்லதை தேடி அடைய வேண்டும் என்ற துணிவு உங்களிடம் இருந்தால் நிச்சயமாக அதற்கு வழி பிறக்கும். ஏகலைவனுக்கும் அதுதான் நடந்தது. உள்ளத்தில் அந்த குருவை உற்று பார்த்தான், உற்று பார்த்து கொண்டே இருந்தான். அவருடைய உருவத்தை படம் பிடித்தான். தனக்குள்ளே அதை பதித்து கொண்டு வீட்டிற்கு சென்றான். சென்றவன் மண்ணை எடுத்து அந்த உருவத்தை பீடமாக அமைத்தான். அவருடைய உருவத்தை அப்படியே அமைத்தான். தெளிவு குரு உரு தாண்டல். குருவினுடைய உருவத்தை பார்த்தாலே போதும் வாழ்வினுடைய தெளிவு வந்துவிடும் என்பது திருமூலர் வாக்கு. இது யாரும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. முன்வினை திட்டகுறை தொட்டகுறை அவனுக்கு வந்து அது பதிந்து கொண்டது. அந்த துரோணாச்சாரியரின் உருவத்தை அப்படியே பதித்து வைத்து படைத்து அதன் முன்னால் இருந்து அதை உருவித்து தினமும் அவரை நினைத்தே பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் மகிழ்ந்து கொண்டும் அவர் நினைவிலேயே வாழ ஆரம்பித்தான். கண்களை மூடி அவரை தரிசிக்க தரிசிக்க, மனதுள் அவரை அமர்த்த அமர்த்த, அங்கே விதை விழுந்துவிட்டது. வித்தை முளைக்க ஆரம்பித்தது. ஏகலைவன் கதையை தெரிந்தவர்களுக்கு தெரியும், அர்ஜுனனை விட அதி புத்திசாலியாக அதிவேகமாக செயலாற்றக்கூடிய தன்மை அவனிடம் இருந்தது என்பது உலகம் அறிந்தது. எனவே நேரடியாக கற்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீங்கள் குருவை உங்களுக்குள் நான்கு வாசலின் மத்தியில் உட்கார வைத்து வணங்கினீர்கள் என்றால் நிச்சயமாக அதற்கு பலன் உண்டு என்பதற்கு ஏகலைவன் ஒரு சான். வாழ்வும் உங்கள் மனதில் என்னை வைத்திருக்கும் வரை நீங்கள் வளம் பெறுவீர்கள். வாழ்வோம் வாழ்விப்போம்.